எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ ஹோப் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நான் வந்து சம்டைம் வாழைப்பழம் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுத்துரும். பழுத்த வாழைப்பழத்தை நம்ம டக்குன்னு உடனே ஒரே நாளில் காலி பண்ணவும் முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. தோலெல்லாம் எடுத்துடலாம். வாழைப்பழத்துலேருந்து தோலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, எத்தனை வாழைப்பழம் இருக்கோ எல்லாத்துலேயும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா, கட் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இது கலரும் மாறாது, அதோட என்ன சொல்ல இனிப்பும் மாறாமல் நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம் சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்குங்க. எதுக்காக கட் பண்ணி வைக்கணுன்னா, நம்ம முழு பழத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணோன்னா அதை வந்து அரைக்கிறதோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சோன்னா நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கலாங்க. இந்த ஃப்ரீஸ் பண்ண வாழைப்பழத்தை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். நம்ம கோதுமை அப்பம் பண்ணும்போது கூட இந்த வாழைப்பழம் சேர்த்து பண்ணுவோம் இல்லையா, அப்பவும் யூஸ் பண்ணலாங்க. நம்ம இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது காட்டுறேன். ஃப்ரீஸ் பண்ண வாழைப்பழத்துலேருந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாங்க. அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போன்மீட்டாக சேர்க்குறேங்க. இது இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா சாக்லேட் பவுடர் இல்லை சாக்லேட் சிப்ஸ் ஏதாவது சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் 1/2 கப் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பாலும் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி அரைக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேருந்து வெளியே எதுவும் தெரிக்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிடலாங்க. இந்த மில்க் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பால், வாழைப்பழம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போன்வீட்டா சேர்த்துருக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் போன்வீட்டா சேர்க்காம வெறும் வாழைப்பழமும் பாலும் சேர்த்து அரைச்சாலும் பனானா மில்க் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து எங்களுக்கு இங்கே வெங்காயம் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோ வெங்காயம் பேக் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். அது வந்து ப்ரைஸும் கொஞ்சம் சீப்பாக இருக்குங்க. ஸோ நான் இந்த மாதிரி பேக், இது வந்து இந்தியன் கடைகளில் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். நம்ம போகும்போது இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோன்னா இதை வந்து நம்ம எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னா, உள்ளக்க பார்த்தீங்கன்னா நிறைய வெங்காயம் ஆல்ரெடி வளர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பச்சை கலரில் ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீ வெங்காயம் நம்ம தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா அது ஆல்மோஸ்ட் கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியும் இல்லையா. ஸோ இந்த 4.5 கிலோ வெங்காயத்தையும் நம்ம பேக்லேருந்து பிரிச்சுட்டு நல்லா ஹார்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் அடியில் வச்சுட்டு முளைக்க ஆரம்பிச்சிருக்கிற எல்லா வெங்காயத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா இருக்கிற வெங்காயத்தெல்லாம் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுருவேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் ஃப்ளையர் பேப்பர்னு சொல்லுவாங்க. எந்தெந்த கடையில் எந்தெந்த பொருள் சேலில் இருக்குன்னு வீக்லி ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் வீட்டில் இந்த நியூஸ் பேப்பர் இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு இதுக்கு மேலே ஆல்ரெடி என்ன சொல்ல லைட்டாக கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கிற வெங்காயத்தெல்லாம் மேலே வச்சிடலாங்க. நம்ம சமைக்கும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை நிறைய வெங்காயம் சம்டைம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வச்சு நான் என்ன பண்ணுவேங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம டைம் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டோன்னா நிறைய பொருள் வேஸ்ட் ஆகுறத நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து நிறைய விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. அதனால நம்ம எந்த வழியில் ப்ரிசர்வ் பண்ண முடியுமோ அந்த வழியில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்து பண்ணணுன்னா நிறைய நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ நான் எடுத்து வச்ச அந்த வெங்காயம், அதாவது கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி இருந்த வெங்காயத்தெல்லாம் தூளை எடுத்துட்டு வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதே நடுவில் பார்த்தீங்கன்னா அது வளர ஆரம்பிச்சிருக்கிறது தெரியுங்க, நல்லாவே பச்சை கலரில் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஆனியன் ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெரிய ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையும் பரப்பி வச்சிடலாங்க. அப்படியே லேயர் லேயராக மேலே மேலே போடாமல் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே இடம் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம்.
இங்கே வந்து எங்களுக்கு வெயில் இருக்காது, அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேங்க. நீங்கள் நம்ம ஊரில் இருக்கீங்கன்னா வெங்காயம் கெட்டு போகிற மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் நீங்கள் வச்சிங்கனாலே போதும், நல்லாவே உங்களுக்கு காஞ்சி வந்துடுங்க. எங்களுக்கு இங்கே இந்த ஆப்ஷன் கிடையாது இல்லையா, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அவனில் 170 degrees வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அவனில் வச்சுட்டோன்னா நல்லா வெயில் அடித்தா வெங்காயம் எப்படி காயுமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு 6 to 8 hours ஒரு நாள் வேலைன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ரொட்டீன் ஒர்க் என்னவோ அது பார்த்துட்ருக்க வேண்டியதான். இது பாட்டுக்கு நம்ம வெயிலில் போட்ட வெங்காயம் காயிற மாதிரி அவனில் போட்ட வெங்காயமும் நல்லா நமக்கு காஞ்சி வந்துடும். இது வந்து 3 hours கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் வந்து அப்படியே ரொம்ப பெரிய பெரிய ஸ்லைஸ் எல்லாத்தையும் அப்படியே திருப்பி திருப்பி வச்சிடுறேங்க. திருப்பி வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகும். எல்லா வெங்காயத்தையும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து 6 hours கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகியிருக்கு. பட் இது வந்து போதாது, இன்னும் நம்ம இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும். கடைசியாக எப்படி இருக்குங்கிறதும் நான் காட்டுறேங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு வெங்காயம். எடுத்து பார்த்தீங்கனாலே அப்படியே தனித்தனியாக அதுவே அப்படியே என்ன சொல்ல உறிஞ்சி வந்துருச்சு. பட் இப்போ எடுத்து உடைச்சாலுமே அது வந்து உடையலை. ஸோ இன்னமுமே ஒரு 2 hours நான் விட போகிறேங்க. இது வந்து நான் காலையில் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் வெயிலில் காய வச்ச மாதிரி அவனில் போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறமா எனக்கு நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக இந்த வெங்காயம் காஞ்சி கிடச்சிருச்சுங்க. வெங்காயம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு நமக்கு சூப்பராக இந்த வெங்காய வத்தல் வந்து ரெடி ஆகிடுங்க. யூஸ்வலாக இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து அரைச்சி வெங்காய பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு நிறையா ரெசிபீஸ் கெனேடியன் ஃபுட்டில் யூஸ் பண்ணுவாங்க, சூப்பில் ப்ரெட்டில் அந்த மாதிரியெல்லாம். பட் நம்ம ஊர் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை நான் வந்து முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு பொடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தது. அதனால இந்த மாதிரி நான் வெறும் வெங்காய வத்தல் எடுத்து வச்சுட்டு இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாங்க. இதையும் வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாலாம் சேர்த்து வதக்கி நம்ம கார சட்னி பண்ணால் கூட ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாத்தையும் தண்ணி படாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா ஜிப்லாக் போட்டு நல்ல ஒரு டார்க்கான இடத்துல நம்ம தண்ணி புழங்காத இடத்துல வச்சுட்டிங்கன்னா இது 1 year வரைக்கும் கெட்டே போகாதுங்க. அதை வச்சு என்ன ரெசிபி பண்ணுவேங்கிறது நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்காது. எஸ்பெஷலி நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. 2 hours ட்ராவல் பண்ணி தான் இந்த பச்சை மிளகாய் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து யாராவது அங்கேருந்து வந்தாலோ இல்லை நாங்கள் போனாலோ நிறையா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் எடுத்துருவேங்க. காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா எத்தனை 1 year ஆனாலுமே இது ஆக்சுவலாக கெட்டே போகாதுங்க. அதாவது வெங்காயத்தை காய வச்சு எடுத்து வச்சோம், வெங்காயத்தை ஃப்ரீசரில் வச்சா அதோட குணமே அப்படியே மாறிடும். பட் பச்சை மிளகாயை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சோன்னா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு என்ன பண்ணுவோங்கிறது குயிக் ரெசிபி மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே இந்த மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ஐஸாக இருக்கும் போதே நம்ம இது போட்டு தேங்காய் சட்னி அரைச்சாலும் செமையாக இருக்குங்க. ஸோ பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாயில் 1 spoon எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 spoon கடுகு, 1/2 spoon உளுந்து, 1/2 spoon கடலைப்பருப்பு இதையெல்லாம் நல்லா புரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இது வந்து தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வடித்து வச்ச சாதம் இருக்குது, அதை போட்டு கிளறி ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிடுவேங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைஸ். சம்டைம் இது குயிக்காக ஏதாவது லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா நான் எனக்கு இந்த மாதிரி பண்ணிப்பேன். நான் வந்து இங்கே காட்டுறேன் பாருங்கள், கடைசியில் பயங்கர ஸ்னோ இருக்கும்போது நம்மளால் எங்கேயுமே ஆக்சுவலாக வெளியில் கடைக்குன்னு போக முடியாது. பட் வேலைக்கு போயே ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி குயிக்காக ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆறு வீட்டிலே இருந்தால் கூட லஞ்சுக்கு பண்ணி சாப்பிடுவேங்க. அடுத்து நீங்கள் இதை வச்சு வத்த குழம்போ இல்லை சாம்பாரோ பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சாம்பார் பண்ணேன். 1 spoon எண்ணெயில் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலெல்லாம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே நம்ம கையில் நுணுக்கி காய வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்தோன்னா நல்லா சாம்பாரில் வந்து உங்களுக்கு நிறையா வெங்காயம் போட்டு சேர்த்த மாதிரி சாம்பாரோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தாளிப்பு வடகம்லாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இது வச்சு வத்த குழம்பு பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கிற இடத்துல இல்லாதப்போ நம்மக்கிட்ட இதெல்லாம் கிடைக்கும்போது எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவோட ஹோல் ஐடியாவே. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுவேங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஆல்மோஸ்ட் என்னோடய முட்டி அளவுக்கு ஸ்னோ வந்து ஃபுல்லாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எங்கள் ட்ரைவேலாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் கிட்ட ஆச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆள் உயரத்துக்கே வந்து அவ்வளோ ஸ்னோ இருக்குது. நிறைய ஸ்னோ இந்த வீக் ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் என்னென்ன பண்ணுவோன்னு ஷேர் பண்ணேன்னா, புதுசாக கனடாவுக்கு வந்தவங்க, ஏன்னா பச்சை மிளகாவும் சரி வெங்காயமும் சரி தக்காளியும் சரி இங்கே பயங்கர விலையாக இருக்குங்க. ஒரு தக்காளியே பார்த்திங்கன்னா 60 ரூபா 80 ரூபான்ற மாதிரி இருக்கும், 1 டாலர் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சோன்னா வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.